Hello friends, welcome back to Sree's Mini World. இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, வாங்க நம்ம அந்த ப்ராடக்டை பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து லைட்டு. இப்போ வந்து நம்ம நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் மிஷின் தைக்கும் போது நமக்கு வந்து வெளிச்சம் நமக்கு பத்தலைன்னா இந்த மாதிரி லைட் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்னெட்டு. ஸோ நம்ம மெட்டல் தானே மிஷின், தையல் மிஷின் வந்து மெட்டல் தான் நமக்கு. அதனால் இது வந்து நமக்கு அந்த நீடில் கிட்ட லைட் வரா மாதிரி நம்ம எங்கே வேணாலும் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்இடி லைட் இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பிராண்ட் நேம் வந்து யோக். இதுதான் வந்து மேக்னெட்டு. இந்த மேக்னெட் வந்து நல்ல பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிடுது. நமக்கு ரிமூவ் பண்ணால் கூட வரல, அந்தளவுக்கு நல்ல இதுவாக இருக்குது நமக்கு. அதனால் எங்கே வேணாலும் நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது லைட்டு. இந்த பெரிய மிஷினுக்கு இதை விட பெரிய லைட்டும் வருது, நம்ம அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். எம்ப்ராய்டரி மிஷினுக்கெலாம் வந்து லைட் வந்துடும், அதிலே மிஷின்லேயே வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி லைட் தான் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து அந்த லைட் வந்து பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? பாருங்கள் எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுள் தான், எங்கே வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீடில் கிட்ட அந்த லைட் வர மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பேக்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்கள். நானும் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப நாளாக இந்த மாதிரி லைட் தேடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. உங்களுக்கு வந்து இந்த மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையிலலாம் அவைலபிளாக இருக்கும் இந்த லைட்டு. ஸோ தேவையாக இருக்கிறவங்க வாங்கி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து டாப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.